இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த தைரியத்தோட நீ இதை செஞ்ச? இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்ததுக்கு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்னன்னே ஏமாந்தவன் நினைச்சியா? வரும்போதே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது செய்வேன். சின்ன பண்டிகை விட்டு பயமா இருக்கு, ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். என்னம்மா அதெல்லாம்? நான் தப்பு பண்ணவங்கள மன்னிக்க மாட்டேன். என் கண் முன்னாடி நிக்காதீங்க, போங்க. அம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வேலைக்காரி அமையாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தலம்மா. அதான் கொல்லத்திலிருந்து வரும்போது ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கேன். அவ எப்போ நம்ம வீட்டிலயே இருப்பாமா? எங்கடா அவ? உன் பேர் என்ன? என்ன ஜாதி? அந்த பொண்ணு மலையாள பொண்ணு, இப்பதான் வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கத்துக்கலாம். நீங்க அவளுக்கு? யான் உன்னிகிருஷ்ணன், என் குட்டியோட அச்சன் அப்பா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் அறியும். எங்க எல்லாமோ போயிட்டு வந்திருக்கா, திருஷ்டி கையிட்டு. என்னடா விலகி நிக்கிற? இல்ல, கற்பூரம் காத்துல அணைஞ்சிரும். அதான் நீ உள்ள போ. மாசத்துக்கு 100 ரூபாய் சம்பளம், வருஷத்துக்கு 2 புடவை, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். என்னால இவ்வளவுதான் முடியும். கஷ்டமா? இப்ப எல்லாம் என்னால வேலை செய்ய முடியறது இல்ல. இவதான் எல்லா வேலையும் செய்யணும். ஆமா, இவளுக்கு சமைக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இனிமே அவளுக்கு எல்லாமே நீங்க தான். இருந்தாலும் சமையல் கட்டல, நானும் கூட மாட ஒத்தாசையா இருப்பேன். என்னமா வாழ்ந்த பொண்ணு இப்படி தரையில் வச்சு சாப்பாடு போறாங்களே! நீ அவன் சம்சாரம் நான் சொல்லிடவா? என்னாலும் எந்த ஆனாலும் சரி, நான் பாத்துக்கிறப்பா. அம்மா. என்னடா? கொல்லத்துல ஒரு நல்ல குடும்பத்துல வேலை பார்த்த பொண்ணு, உனக்கு உதவி ஆகட்டும்னு கூட்டு வந்தேன். அந்த பொண்ண உள்ள வச்சு சாப்பாடு போடலாமே. எனக்கும் பயமா இருக்கு. எதுக்குமா? பொண்ணு வேற பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா? அதுக்கு எதுக்கு பயம்? நீ சின்ன பையன், உனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாது. அம்மா, நான் சின்ன பையன், எனக்கு ஒன்னு